என் பேர் திருமலை வாசன், பொன்பரப்பட்டு. பாம்பே ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன் சார், இஸ்லாம் மதத்துக்காரர் ஒருவர் ஒருவர் வெட்டி கொண்டு ரொம்ப ஆட்டப்பாட்டத்தோட போனாங்க சார். இஸ்லாம் மத கடவுள் இது மாதிரி எல்லாம் கேக்குறாருங்களா? அதாவது முஹர்ரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி அந்த தினத்தில் வந்து அவங்க தங்களுடைய உடம்புல சவுக்குனாலையும் கத்தியினாலையும் அடித்துக் கொள்கிறார்களே, இது ஏன் அப்படிங்கறத அவர் கேட்கிறார். மும்பாயில பாத்தேங்கிறார், மெட்ராஸ்ல கூட இருக்கு, அவர் சொல்ற மாதிரி விஷயம். அதாவதுங்க, ஏன் அதை செய்யறாங்கன்னு முதல் வலிக்கிறங்க. முகமது நபியுடைய பேரப்புள்ள பேரன், மகவுட்டு பேரன் ஹுசைன். ஹுசைன் என்பவர் அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மகளுடைய மகன். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்தில் ஆட்சி எதிர்த்து இது நல்ல ஆட்சி இல்லைன்னு எதிர்த்து போர் செய்யறாரு. ஆனா மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கல. ஒரு 50-60 பேர் தான் அவருக்கு பின்னாடி போனாங்க. அந்த போர்ல அவர் கொல்லப்பட்டார். நபிகள் நாயகத்துடைய பேரர் கொல்லப்பட்டார் என்பதற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கிற பெயர்ல அந்த தினத்தை யாவப்படுத்திக் கொண்டு இவங்க தங்கள் மேனியை காயப்படுத்திக்கிறாங்க. ஏன் காயப்படுத்திக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தான் முகமது நபியுடைய பேரனுக்கு வந்து இரத்த சிந்தன நாள், நாங்கள் அதுல ஒரு 2 துளியாவது சிந்தனை அப்படி நினைத்துக் கொண்டு இந்த பண்டிகையை சில பேர் கொண்டாடுகிறார்கள். ஆனா இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம், இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகத்தோடு முடிஞ்சு விட்டது. நபிகள் நாயகத்துக்கு பிறகு நடந்ததெல்லாம் இஸ்லாம் ஆகாது. அவர் பேரனுக்கு நடந்தாலும் சரி, கொள்ளு பேரனுக்கு நடந்தாலும் சரி, இஸ்லாம்ங்கிறது எதோட முடிஞ்சு விட்டது. நபிகள் நாயகம் எதை வகுத்துட்டு போனாங்களோ அதுதான் இஸ்லாம். அதுக்கு பிந்தி உலகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப முகமது நபியுடைய பேரப்புள்ள கொல்லப்பட்டதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. அதனால இது ஒரு அறியாமை, நாங்க விலக்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு துக்கம் அனுஷ்டிக்குதல் என்பதற்கு எங்க மார்க்கத்துல சில இலக்கணம் இருக்குது. எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்குது. துக்கம் அனுஷ்டிக்கிறது இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டா, எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் 3 நாளைக்கு மட்டும்தான் ஒரு முஸ்லீம் துக்கம் கொண்டாட வேண்டும். தாப்பனார் இறந்து போயிட்டாரா, 3 நாளைக்கு சோகமாயிரு. 4வது நாள் 73வது மணி நேரத்தில் போயிடணும். வழக்கம் போல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடணும். கடைக்கு போறோம், கடைக்கு போகணும், வேலைக்கு போறோம், வேலைக்கு போகணும், படிக்க போறோம், படிக்க போகணும். அதாவது உன்னுடைய பிள்ளை இறந்தாலும் சரி, பொண்டாட்டி இறந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, 3 நாளைக்கு தான் நீ வந்து உன்னுடைய சோகத்தை காட்டணுமே தவிர, 4வது நாள் இருந்தால் நீ இறை நம்பிக்கை இல்லாதவன். இவ்வளவு இது வந்து இயற்கையா மனுஷனுக்கு வரும். இதுக்கப்புறம் என்ன, நார்மல் ஆயிரும். இப்ப நார்மல் ஆகுறதுக்கு இஸ்லாம் பண்ணி இருக்கிறது. இதன் முந்தைய நாள் அவர் கொல்லப்பட்டாரு. இவன் 1450 வருஷமா இதை கொண்டாடுறான். கிறுக்க தானே, சோகம் அனுஷ்டிக்கிறதுக்கு லிமிட் எவ்வளவு? 3 நாள் இஸ்லாம் சொல்லுகிறது. என்னமோ போன வாரம் அவர் கொல்லப்பட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் சோகம் காட்டுறான், இது நியாயமாகுமா? இது நபிகள் நாயகத்தினுடைய அந்த அறிவுரைக்கு மாற்றம். இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் சோகமா இருக்கிறேன்னு சொன்னா 4வது நாளைக்கு சோகமா இருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ளதுக்கு நான் இன்னைக்கு சோகமா இருக்கிறேன்னா இது எப்படி? இது இதுக்கு இஸ்லாத்துக்கு ஒத்ததா இருக்குமா? நபிகள் நாயகத்துக்கு எதிராக இருந்தால் அது இஸ்லாம் இல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம், சோகத்தை கொண்டாடுதல் என்பதற்கு சில வழிமுறை. என்ன வழிமுறை? லைஸ மின்னா மந்தரபல் ஹுதூர் வ சக்கல் ஜியூப் வ தஆபிதாவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, கன்னத்தில் அரைந்து கொள்கிறானோ, முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவனே இல்லை. துக்கம் அனுஷ்டிப்பதற்காக வேண்டி சட்டையை கிழிச்சுக்கிட்டான்னு சொன்னா அவன் முஸ்லீமே இல்லைங்கிறாங்க. இவன் சட்டையை கிழிக்கலாம் தாண்டி தன்னை வெட்டிக்கிட்டான்னு சொன்னா முஸ்லீமா இவன்? துக்கத்தை காட்டுறதுக்கு நீ ஏண்டா உன்னையும் அடிச்சுக்கிற, சவுக்காலையும் அடிச்சுக்கிற, கத்தியால காயப்படுத்துற என்று இஸ்லாம் கேட்கிறது. இந்த ஷியான்னு சொல்லக்கூடிய ஈரான்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரிவு, அதனுடைய சின்ன பிரிவு மெட்ராஸ் சில ஊர்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் விளங்காம இதை செய்யறாங்களே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இதை ஆதரிக்கிறது கிடையாது. எங்களுக்கு எல்லாம் முகரம் பண்ணி அப்படி பண்டிகை இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாம் 2 பண்டிகை தான், நோன்பு பெருநாள் ஒண்ணு, ஹஜ் பெருநாள் ஒண்ணு. முகரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை எங்களுக்கு மார்க்கத்திலேயே கிடையாது. இவங்க உண்டாக்கிட்டாங்க அறியாமையினால, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரியான கிறுக்குத்தனத்தை எல்லாம் ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. நபிகள் நாயகம் பள்ளி வாசல்ல இருக்கிறாங்க. ஒரு ஆள் வெயில் நிக்கிறார் பள்ளி வாசல்ல இருந்து பாக்குறாங்க. அவர் வெயில் நிக்கிறது தெரியுது. ஏன் அவர் வெயில் நிக்கிறாரு? அவர் கடவுளுக்காக வெயில் நிக்கதாக அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. உடனே கூப்பிட வர்றாங்க, முதல்ல அதை கூப்பிடு. என்ன அது கடவுளுக்காக உக்கார்பசம் இல்ல, நிழல்ல உட்காரு. இந்த மாதிரி ஒன்னையினையே வேதனைப்படுத்திக் கொள்வது கடவுளுக்கு தேவையில்லை. ஒன்னையினையே கஷ்டப்படுத்திக்கிற கடவுளுக்கு பிடிக்குமா?
அதுல சந்தோஷம் அடைஞ்சான் அவர் கடவுளா இருப்பாரா? நீ வெயில நிக்கிற, வெயில நிக்குதல் என்பது ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி ஒரு வயசான ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்க தோளிலே கைய போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் பாக்குற என்னப்பா இதுன்னு கேக்குறாங்க. இல்ல அவர் நடந்தே வருவதாக அவர் நேர்ச்சி பண்ணிக்கிட்டாரு. முதல்ல அந்த காலத்து அந்த கலவணத்துக்கு வண்டியில உட்கார வை, ஆறு வச்சு கூட்டிட்டு போ, இதுல இதெல்லாம் இறைவனை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படி நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு என்னமே செய்யக்கூடாது. கஷ்டப்படுற விஷயம் உங்கள் சக்திக்கு மீறி இறைவன் எதையுமே கட்டளையிட மாட்டார்னு குர்ஆன் சொல்லுகிறது. அதனால இது முஹர்ரம் பண்டிகை என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. அறியாதவர்கள் பம்பாயில் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், சென்னையில மூன் ரோட்ல சில பேர் கொஞ்சம் பேர் ஒரு கூட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அதிகமாவெல்லாம் கிடையாது. இப்படி அங்கேயும் ஒன்று இருக்கிறது. அதுவும் பிரச்சாரத்தின் மூலமாக விரைவில் ஒழிக்கப்பட்டு விடும்.